ஷாக்கிங் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் பத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ண போறோம். வீடியோ இது ஏரோட இருக்கும்போது வந்து பப்பி உள்ள கியூட்டா வந்து செமையா இருக்கும். அது டாய் பிரிட்னா ஷார்ட்டா தான் இருக்கும், நீங்க கேரி பண்ற ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாவது வெளியே இது 1 லிட்டர் மட்டும் ஸ்டெட் பப்பி இது, ஓகேங்களா? இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப நார்மலா தான் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது வீடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்டு, இது நம்ம கிளைண்டோட பப்பீஸு. டோட்டலாக வந்து 4 பப்பீஸ் லிட்டர்மன். சிங்கிள் கோட் இருக்குது, மீடியம் புஷ் கோட் இருக்குது, அதுக்கடுத்து டபுள் புஷ் கோட் இருக்குது, லாங் கோட் இருக்குது. ப்ரோ எஸ்ஆர் பேட்ஸ் லொகேஷன் ட்ரிப்ளிகேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சிஜி பப்பியை பத்தி பார்க்க போறோம். ஷாக்கிங் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் பத்தி நம்ம இன்ஃபார்ம் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஆஃபர் பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். You guys are not subscribed and you're watching this video, bell icon இருக்கு, அது டிங் டிங் டிங், subscribe. ப்ரோ சிஜி வந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ரீடு. இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் அவுட்டர் தமிழ்நாடு எங்கேயுமே வாங்க முடியாது, ரேட் ரொம்ப ஹைக்காக இருந்தது. பட் ஆனால் இப்போ ரீசனபிள் ப்ரைஸில் வந்துருச்சு. லிட்டர்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சென்னை ப்ரீடர்ஸ் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் ப்ரீடர்ஸ் எல்லாமே ப்ரீடிங் அதிகமாக ஆனதுனால இப்போ ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நம்மளுமே இன்னைக்கு ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் தான் இன்னைக்கு கஸ்டமருக்கு நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ நார்மலா சிஜி வந்து முன்னெல்லாம் ஏசி ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் ஆனா இப்பயுமே நம்ம கிளைமேட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நம்ம கிளைமேட்டுக்கு யார் வேணா வளர்க்கலாம். அபார்ட்மெண்ட்ல இப்போ வந்து பக்கத்துலயே வீடுங்க சென்னை நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப நம்ம மற்றபடினா ஷவுட் பண்ணும், அதனால வந்து பயப்படுவாங்க. ஆனா இந்த பிரீடை பொறுத்த வரையும் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் சவுண்ட் எதுவுமே வெரி பிளேஃபுல்லா இருக்கும். ஏர் நிறைய இருக்கு. பட் வந்து ப்ராப்பரா இது வந்து மந்த்லி வந்து நீங்க க்ரூமிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஏர் ஃபால் ப்ராப்ளமே இதோட சிஜோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ஃபால் எதுவுமே ஆகாது, இன்னும் ஆகவே ஆகாது. ஏர்ஃபால் வந்து 100% ஆகாது, அதுக்கு கேரண்டி கொடுக்கலாம். இது இன்னும் போகப்போ ஏர் வந்து ஃபுல்லா வளர்ந்து ஃபேஸ் ஃபுல்லா ஏர் வந்துடும். இப்ப மதரோட போட்டோ காமிச்ச இல்லையா, அந்த மாதிரி வந்து பப்பி வந்து பக்காவா வந்துடும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை ப்ரோ, நார்மலா தான் இருக்கும். ஃபுட்டுமே வந்து நார்மல் ஃபுட், நம்ம வீட்டு ஃபுட்டு தயிர் சாதம் எக் ரைஸ் இதெல்லாம் கூட கொடுக்கலாம். பேக்கெட் ஃபுட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். 1 டேக்கு 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணா போதும். அடல்ட்டுக்குமே வந்து 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணா போதும். லிட்டர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 6 பப்பீஸ் வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருந்தது. இப்ப நம்ம வீடியோல வந்து 5 பப்பீஸ் காமிக்கிறோம். இதோட அம்மா வந்து மதர் இவங்க தான் ப்ரோ. ஏரோட வந்து மதர் இதோ இருக்கு, போட்டோ நம்ம கிட்ட இருக்கு. பிரெக்னன்சி வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. சோ அதனால ஆமா ஏரோட இப்படிதான் இருக்கும். இது அழகா க்ரூமிங் பண்ணி இருக்கு. இப்போ வந்து லிட்டர்மெண்ட் ஆயிட்டனால வந்து பிரெக்னன்சி முடிஞ்சிருக்கு. ஸோ மதருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்றனால வந்து ஃபுல் ஏரையும் வந்து க்ரூமிங் பண்ணியாச்சு. டோட்டலா வந்து 6 பப்பீஸ் இருக்கு. ஒரு பப்பி வந்து புக் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 4 மேல் 1 ஃபீமேல் பப்பி இருக்கு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் தனியாக இருப்பாங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒய்ஃப் வீட்டில் தனியாக தானே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதை கிஃப்ட் பண்ணுறதுக்காகவே நம்மகிட்ட வந்து பப்பீஸ் வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிட்டும் போகிறாங்க. பாப்பாக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. கேர்ள்ஸு அப்புறம் வந்து குட்டி பாப்பாங்க அவங்களாம் வந்து இந்த டாய் பிரீட் இது பொம்மை இதெல்லாம் ரொம்ப ஆமாம் டாய் பிரீட்னால எல்லாருமே ரொம்ப லைக் பண்றாங்க. முக்கியமா கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வாங்குற பிரீடு ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்குது. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண விளையாட்டுக்கு வேணா இப்படி இப்படி வந்து சின்னதுல பண்ணமே தவிர போக போக அந்த கடிக்கிறதுலாம் கூட இருக்கு, அதுக்கப்புறம் இருக்காது, ஸ்டாப் ஆயிடும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்றாங்க ப்ரோ, என்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப இந்த பிரீட் பிடிக்குது, பட் ஆனா வாங்க பயமா இருக்கு, வீடு ஃபுல்லா யூரின் போயிடுது, மோஷன் போயிடுது, ஸோ டாய்லெட் ட்ரைனிங் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காகவே பெட்ஸ் வாங்குறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஃபீட்டிங் வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்றோம் இல்லையா. காலைல ஃபீட் பண்ண உடனே வந்து எந்த இடத்துல வந்து பப்பி மோஷன் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேட் போட்டு அங்க எடுத்துட்டு போய் ரெகுலரா ஒரு 1 வீக் வந்து அங்கதான் மோஷன் போகணும், யூரின் போகணும். ஆமா எல்லா பப்பீஸுமே வந்து ஃபீட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் வந்து மோஷன் யூரின் போயிடும். ஸோ நம்ம ஃபீட் பண்ண உடனே அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் விடணும், விட்டு அங்கேயே போக பழக்கப்படுத்தணும். ஒரு 1 வீக் ரெகுலரா பண்ணீங்கன்னா நம்மளை விட அதுக்கு அறிவு அதிகம், அதுல இருந்து அதுக்குவே ரெகுலரா வந்து எப்படி டாய்லெட் போகணும்ன்ற தெரிஞ்சிடும், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மேட் எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போட்டீங்கன்னா கரெக்டா போயிடும். கம்பல்சரி வீட்டுல போகாது. ஒரு ஒரு பப்பீஸா இப்ப நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். இது வந்து மேல் பப்பி. இது மேல் பப்பி. நல்ல பிரவுன் வித் ட்ரை கலர் மார்க்கி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. ஆமா இது ட்ரை கலர். ட்ரை கலர்னா ஒயிட், பிரவுன், Black மூணுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மூணு கலருமே வந்து கலந்து பாடியில இருந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் ட்ரை கலர். அதே இதுல Black and White இருக்கு. பிரவுன் வந்து கம்மியா இருந்து ஒயிட் அதிகமா இருக்கிற பப்பீஸும் இருக்கு. பட் அதான் இந்த மார்க்கிங் வந்து கரெக்டா இருக்கணும். அதை பொறுத்து தான் வந்து ட்ரை கலர் பெர்ஃபெக்ட் மார்க்கிங் அப்படின்றது சொல்றது. ஆமா இது மேல் பப்பி, இதுவுமே மேலு. இதுல வந்து Black வந்து இதுவுமே ட்ரை கலர் தான், பட் Black அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ஃபேஸ்ல வந்து மார்க்கிங் அதிகமா இருக்கு பாருங்க. இதுவும் மேல் பப்பி, இதுவுமே மார்க்கிங் பர்ஃபெக்டா இருக்கு உங்களுக்கு. இந்த மார்க்கிங் வந்து ட்ரை கலர்ல வந்து இந்த மாதிரி வரணும். ஃபேஸ்லயே வந்து கரெக்டா இருக்கணும். இது வந்து இது ஒரே ஒரு ஃபீமேல் பப்பி தான் லிட்டர்மெண்ட்ல இருக்கிறது. இதுவுமே கலர் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. நல்லா கியூட்டா இருக்கும். ஆமா குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஃபாதர் ரெண்டுத்துக்குமே வந்து கேசியே இருக்கு சார். இன்னும் நம்ம ஆமா இன்னும் பப்பீஸ் மட்டும் கேசியை வந்து அப்ளை பண்ணல, மற்றபடி ஃபாதர் ரெண்டுத்துக்குமே வந்து கேசியே இருக்கு. இது மேல் பப்பி. இது பிரவுன் வந்து இல்ல ஷேட் அதிகமா இருக்கு. ஃபேஸ்லயும் லைட்டா வந்து டெய்லயும் மட்டும் Black வந்து கலந்துருக்கு. பிரவுன் வந்து அதிகமா இருக்கவங்க நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த பப்பீஸும் நம்ம கிட்ட இருக்கு. இங்க பாருங்க. பப்பி கரெக்டா 32 டேஸ் தான் ப்ரோ ஆகுது. பப்பியோட ஆக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 32 டேஸ் தான் கரெக்டா ஆகுது. ஆனா பப்பி ஆக்டிவ்னஸ் 40 to 45 டேஸ் வந்து ஆக்டிவா இருக்க மாதிரி பப்பி ஆக்டிவா இருக்கு. 2 times வந்து ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணிருக்கோம் நம்ம பப்பிக்கு. ஸ்டார்டிங் வீடியோ நம்ம சொன்னாலே ஆஃபர் பிரைஸ் வந்து நம்ம சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் பப்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஈச் 13,000 ருபீஸ் ப்ரோ. ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் எந்த பப்பி எடுத்தாலும் 13,000. குவாலிட்டி பக்காவா இருக்கு. ஃபாதர் இதுக்குமே வந்து சர்டிபிகேட் இருக்கு. இல்ல வித்தவுட் சர்டிபிகேட் பப்பி தான் இது. வித் சர்டிபிகேட் பப்பி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்க. அந்த பப்பீஸும் இருக்கு. பட் இந்த பப்பிக்கு இன்னும் சர்டிபிகேட் போடல. ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து 2 பேருக்குமே சர்டிபிகேட் இருக்கு. 13,000 தான் கோட் பண்றீங்க. ஆமா 13,000. மதர் வந்து வித் ஏரோட இருக்க பிக் இது. பப்பி வந்து கன்ஃபார்மா பெருசானா இந்த மாதிரி தான் வரும். கேரண்டியா கொடுக்கலாம். பாக்குற பிரீடு பாத்தீங்கன்னா டாபர்மேன். இது 1 லிட்டர் மட்டும் ஸ்டெட் பப்பி இது. ஓகேங்களா. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். இது யாரெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, வீட்டுல வந்து ஒய்ஃப் பாப்பாலாம் தனியா இருக்கு, கார்டியனுக்கு என்ன பப்பி தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த பிரீடு வாங்கலாம். ரேட்டும் வந்து ரீசனபிளா கொடுக்குறோம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஏர்ஃபால் இருக்காது, மெயின்டெனன்ஸும் கம்மி தான். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா மேல் வந்து 10,000, ஃபீமேல் வந்து 9,000 ருபீஸ். டோட்டலா வந்து 7 பப்பீஸ் இருக்கு. 3 மேலு 3 ஃபீமேல் பப்பி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குற பிரீடு பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு. ஜெர்மன் ஷெப்பர்ட்லயே நிறைய கோட் இருக்கு. சிங்கிள் கோட் இருக்கு, மீடியம் புஷ் கோட் இருக்கு, அதுக்கடுத்து டபுள் புஷ் கோட் இருக்கு, லாங் கோட் இருக்கு, அது மாதிரி நிறைய புஷ் கோட் இருக்கு. நம்ம பார்க்கறது வந்து புஷ் கோட்டு. சில பப்பீஸ் பாத்தீங்கன்னா 45 டேஸ் கழிச்சு தான் வந்து காது வந்து இந்த மாதிரி தூக்கி நிற்கும். பப்பி இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 35 டேஸ் தான் ஆகுது. இது கியூட்டா எல்லா பப்பீஸ்க்குமே கரெக்டா. ஆமா ஃபுல் Black மாஸ்க்ல தான் வந்திருக்கு. காலில் மட்டும்தான் பிரவுன் வந்திருக்கு. ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபுல் Black தான் இருக்கு. சில கிளைண்ட் ஆமா ஃபுல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே Black தான். எங்கேயுமே வந்து பிரவுன் வரல. கால் 4 காலில் மட்டும்தான் உங்களுக்கு பிரவுன் டேன் வந்து வந்திருக்கு. அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. மதரோட வீடியோ வந்து வீடியோட லாஸ்ட் எண்ட்ல வந்து மதரை காமிச்சிடலாம். மதர் மாதிரி தான் இருக்கு பப்பி. மதர் இப்படிதான் ஃபுல் Blackல தான் இருக்காங்க. நிறைய கிளைண்ட் கால் பண்ணி மதர் இந்த மாதிரி ஃபுல் Blackல தான் கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து போட்டிருக்கிறது. நல்லா புஷ் நல்லா ஹெவியா வரும் பப்பி. மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெருசா இல்ல ப்ரோ. நார்மல் ஃபுட்டே நம்ம வீட்டு ஃபுட்டே சாப்பிடும். பேக்கெட் ஃபுட் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து சிக்கன் ரைஸ் எல்லாமே இப்ப போடக்கூடாது. ஒரு 3 months ஆஃப்டர் ப்ராப்பரா டிவார்மிங் வேக்சினேஷன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 90 டேஸ் கழிச்சு சிக்கனு, எக் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் வந்து நல்லா கொடுத்தீங்கன்னா பப்பி நல்லா ஹெவி சைஸா நல்லா வந்துடும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீட்டுல வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்க ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வரோம், எந்த பிரீடு வந்து பெஸ்ட்டா இருக்கும்லாம் கேட்டு கால் பண்றாங்க. அதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து சூஸ் பண்ணலாம். அக்ரெசிவா இருக்கும், கார்டனிங் பர்பஸ்க்கு நல்லா பக்காவா இருக்கும் உங்களுக்கு. பெஸ்ட்டா இருக்கும். மேல் ஃபீமேல் ரெண்டுமே ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மேல் வந்து 13,000, ஃபீமேல் வந்து 12,000 ருபீஸ் வந்து கோட் பண்றோம். பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா ரொம்ப ரேட் வந்து ரீசனபிள் தான். பப்பியோட சைஸ் பாருங்க. பப்பினால ஹெவி சைஸ். இதுதான் மேல். இந்த இதுல வந்து இந்த ஒரு குட்டி மேலு, மத்த 3 ஃபீமேல் பப்பி. இது இல்லாம இன்னும் நிறைய பப்பீஸ் இருக்கு. இந்த லிட்டர்மெண்ட்ல மொத்தம் 9 பப்பீஸ் வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருந்தது. வீடியோல நம்ம 4 பப்பீஸ் தான் காட்டியிருக்கோம். நிறைய மேலும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு. நல்லா ஃபுல்லுமே பிளாக் தான் வந்திருக்கு பாருங்க. கரெக்டா 35 டேஸ்லயே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்தவரை இந்த காது தான் கரெக்டா தூக்கணும். சில ஆமா ஸ்டைலா இருக்கு. சில பப்பீஸ் பாத்தீங்க அப்படின்னா 45 டேஸ்ல வந்து ஒரு காது தூக்கி இருக்கும், ஒரு காது தூக்காம இருக்கும். இது கரெக்டா 35 டேஸ்லயே பக்காவா காது தூக்கி கரெக்டா நிக்கிது. ஓகேங்களா, அதுதான் இதுல வந்து கியூட்னஸா கரெக்டா அழகா இருக்கு. பர்ஃபெக்ட் மார்க்கிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. பிளாக், ஃபுல் பிளாக். இப்ப நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களோட மதர் இவங்க தான், பாத்துக்கோங்க ப்ரோ. இப்போ பப்பீஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பிரீட் எல்லாமே எல்லா பிரீட் பப்பீஸுமே நம்மகிட்ட இருக்கு. லேபு, பீகல், கோல்டன் ரெட்டிவர் எல்லாம் என்ன பிரீட் தேவைப்படுதுனாலும் கால் பண்ணுங்க. இது இல்லாம மேட்டிங்கு, போர்டிங் சர்வீஸ், அதுக்கடுத்து வந்து டெலிவரி வந்து ஓவரால் வந்து தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ல தான் டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் வந்து 9042392220. என்ன பப்பீஸ் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க.